ஸோ கைஸ் வெல்கம் டு தமிழ் எசென்சியல் சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் பிரீஸ் ஹோட்டல் பக்கத்தில் எஸ்பிஐ மெயின் பிரான்ச் ஏடிஎம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்க மூணாம் நம்பர் கடை அப்படின்றது தான் வந்துடும். நீங்கள் மறந்துடாமல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அதை கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் முட்டை பொடி இட்லி அப்படின்றாங்க. ஸோ இதில் நெய் ஊற்றாமல் அப்படின்னா முட்டை பொடி இட்லி. ஸோ கேட்கும் போதே ரொம்பவே நாக்கு ஊடுற மாதிரி இருக்குது. ஸோ சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு குருமா ஊற்றுனாங்க. மதுரையிலேருந்து நான் வர்றேன். மதுரையிலேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குன்றாங்க. எத்தனை காயின் போட்டா சாப்பிட்டாலும் சாப்பிட முடியும் போல அவ்வளவு நல்லா இருக்கு. கொதிக்க கொதிக்க இருக்கு, சுட 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 இருக்கு. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த இட்லியோட இதே தெரில. முன்னே இட்லி அதிகமாக, முட்டை கம்மியாக இல்லாமல், முட்டை அதிகமாக ஒரு மாதிரி எதுவும் கூட குறைய இல்லாமல் உங்களுக்கு வந்து. ஸோ வந்து இட்லிக்கு ஏற்ற மாதிரி முட்டை இருக்குது. ஆக்சுவலாக இட்லியோட இது அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த இட்லி தான் நிறையா தெரியும். ஆனால் இங்கே முட்டையை வச்சு காம்பினேஷன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த நெய்யோட வாசம் வந்து மைல்டாக இருக்குது. நெய் வந்து ரொம்ப சேர்த்து திகட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சேர்த்துருக்காங்க. அண்டு பொடி வந்து லைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே சூடு பறக்குது. அப்படியே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து இந்த நெய் முட்டை பொடி இட்லியை வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குவான்டிட்டி பாருங்கள், நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முட்டை பொடி இட்லி இந்த இது சாப்பிட்லாம் அப்படின்னா நல்லாவே சாப்பிட்லாம். முட்டையும் நெய்யோட இது நல்லாவே படுது. அடுத்தது என்ன இருக்குன்றதை கேட்போம். போட்டி? ஆ ஓகே, போடுங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஆட்டோட அந்த போட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றத ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், புகை அப்படியே பறக்குது. சாப்பிட போகிறோம். அந்த பெப்பர் நிறையா போட்டிருக்காங்க. இது தூக்கலாக இருக்குது பெப்பர், அவ்வளோதான். அது மட்டும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது. இவங்க பெப்பர் வந்து இங்கே கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, நல்லாவே இருக்குது. அண்டு காய்ஸ், இங்கே வந்து காயின் புரோட்டான்னு கேட்டிருக்கோம். காயின் புரோட்டான்றது இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து ப்ளஸ் நெய்யை ஊற்றி நல்லா இது பண்ணி தராங்க. ஸோ அது இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அண்டு இதோட கவுச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம், அது ரொம்ப தெரியல. கவுச்ச ஸ்மெல்லே தெரில. அண்டு நம்ம வந்து இந்த பொடி இட்லியையும் ஒரே ஒரு பீஸை எடுத்து இதுலேயும் கலந்து சாப்பிடுவோம். நல்லா சுட 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 ரெண்டுமே இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஆவி பறக்க உள்ளே போகும். சூப்பராக அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த போட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அதில் நல்லா வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டிருக்காங்க. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா காரசாரம் ப்ளஸ் அதுலேயும் மிளகு போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குன்றாங்க. ஸோ காய்ஸ், இந்த காயின் போட்டதாக தான் நம்ம உடனே வெயிட் பண்ணோம். காயின் போட்டை மட்டும் வந்துருச்சு. அண்ட் அதுக்கு ஒரு குருமா ஊற்றி வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். நாம சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, எனக்கு வேர்த்து ஊற்றுது. அந்த வெளியிலேருந்து சாப்பிட்றது ப்ளஸ் அந்த சூடு இருக்குல்ல, எல்லாமே சூட சுட தராங்க. என்னால் பேசக்கூட முடியல. உள்ள சூடு ரோட்டலில் இருக்க சூடு தொண்டை வரையும் போயிடுச்சு. குருமாவில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். திரி போட்டு குருமாவில் வந்து நல்லா பெரட்டி சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு குருமாவில் சேர்த்தாச்சு நல்லாவே.
இந்த குருமா அல்டிமேட்டாக இருக்கு. ஆமாம், இந்த குருமா அல்டிமேட்டாக இருக்கு. இந்த குருமாவுக்கு எத்தனை காயின் போட்டால் சாப்பிட்டாலும் சாப்பிட முடியும் போல, அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த சுட சுட கிறிஸ்பியாக இருக்கு. அதான் அந்த குருமாவை தொட்டதுக்கப்புறம் கூட அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கு. நல்லா மொறு மொறு மொறுனு வெளியில் சுற்றி அப்படி இருக்கு. அருமையாக போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் என்னென்ன ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ட்ரை பண்ண வரையும் சொல்லணும்னா, நெய் முட்டை பொடி இட்லியும் நல்லாயிருக்கு, போட்டி நல்லாயிருக்கு, அண்டு இந்த காயின் ரோட்டா அருமையாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, வந்து மூணு ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்கோம், மூணு வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், மூணுமே அல்டிமேட்டாக இருக்குது. இதோட நெய்யை வந்து கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுறாங்க, எங்கேயுமே திகட்டலை. நான் இன்னும் வந்து ஒரு 10 காயின் ரோட்டா கூட சாப்பிட முடியும் போல், இல்லைனா இதில் இன்னும் நான் கொஞ்சம் வெரைட்டி வாங்கி கூட சாப்பிட முடியும். அவ்வளோ நல்லாயிருக்கு. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. ஸோ கேமரா சொல்லிகிட்டு இருக்காரு, கேமரா எடுக்கிறத சொல்லிகிட்டு இருக்காரு, கூட்டத்தை காட்ட சொல்கிறாரு. ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, அடிச்சுட்டு நிற்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆக போகுது, அவ்வளோ பேர் இன்னும் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கிட்ட தான் நான் இங்கே வந்தேன். ஸோ கூட்டத்தை பாருங்களேன். ஸோ நம்ம அடுத்தது என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, சிக்கனில் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ சிக்கனில் ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிவ்யூஸ் சொன்னதில்லை, நிறைய பேர் இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு ஒவ்வொரு வெரைட்டி சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் தெரியுறது பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட வரையும் தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே நல்லா இருக்குன்றது தான். அவ்வளோ ஈடுபாடுகள் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே பாருங்கள், வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களால நிற்க முடியல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொரு வெரைட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஒர்க் போயிட்டே இருக்குது, டீம் ஒர்க் போயிட்டே இருக்குது. அண்டு வாங்குறவங்களுக்கும் யாரும் ரொம்ப வெயிட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக அந்த கடையில் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது என்னன்றது கேட்போம். பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ எப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் போட்டிருக்கேன், அப்படியே போட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். ஸோ எப்படின்றத பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் ஒரே தட்டிலே போட்டாச்சு, போகும்போது ஒரே அடியாக அடிச்சுட்டு போயிடலான்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப காரமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு, பச்சை மிளகாய் இந்த இதெல்லாம் போட்டு, பெப்பர் போட்டு, வெங்காயம்லாம் போட்டு இருந்தது. இந்த போட்டியில் நல்லாவே கொஞ்சம் காரம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான காரம் தான். இங்கே பாருங்கள், பீஸை பாருங்கள், இது சாப்பிட்டு போவோம். எலும்போடு இருக்குது, நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைக் இட். நம்ம இதெல்லாம் முடிச்சுக்க பார்க்குறோம். அண்ட் இங்கே இருக்கிட்ட ஓனர்கிட்ட பேசிவிட்டு இங்கே வந்தோன்னே வந்து எடுத்துக்கோங்கன்னு நாங்கள் சோகாய்ஸ் நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவர்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷனை காமிச்சிட்டு இங்கேருந்து நம்ம லீவ் ஆக போகிறோம். அடுத்த வீடியோஸில் நீங்கள் என்னை பார்க்கலாம். மறந்துடாமல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், தமிழ் எசென்ஷியல் அப்படின்ற சேனலில் போய் பாருங்கள். அவர்கிட்ட பேசிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பேசலாம். நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சில்லி 65 35 ருபீஸ்ன்றாங்க, சிக்கன் ஃப்ரைன்றது 80 ருபீஸ், குடல் ஃப்ரைன்றது 70 ருபீஸ். இது மாதிரி 15-20 வகை இருக்குது. எல்லாமே உங்களுக்கு போர்டில் இருக்கிறத உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சது, ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் புரோட்டா அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே காயின் புரோட்டா தாராளமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டி ரெண்டு வார்த்தை பேசிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வணக்கம், என் பேர் அருண். ஸோ ஆல்ரெடி பேசியிருக்கீங்க. பிரின்ஸ் ஆரோக்கியராஜ். கடை எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடையில் சாப்பிட்ட வரையும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் போட்டி ட்ரை பண்ணேன், சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணேன், அந்த காயின் புரோட்டா ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. காயின் புரோட்டா குருமா கொடுத்தீங்க, என்ன குருமா? இங்கே வந்து நெஜ் குருமா, பட்டாணி குருமா, ரெண்டு குருமானே. அந்த கடையில் வந்து குடல் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா. இன்னொரு கடை இருக்கு, அந்த கடை இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ரிவியூ எடுத்தீங்களா? அது வந்து நம்ம கடை தான். அதுவும் அங்கே நான்வெஜ், இங்கே வெஜ்ஜு. இங்கே இருக்க கஸ்டமர் அங்கே அனுப்பினா போக மாட்டேங்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. அதனால இங்கே நான்வெஜ் போட்டு கொடுக்கோம். நான் காய்ஸ் இங்கே வந்ததுலேருந்து இந்த கடை மட்டும்தான் ஃபுல்லாக கும்பல் இருக்குது. மற்ற கடை எத்தனை கடை வந்தாலும் இங்கே மட்டும் நல்லாயிருக்கு. நான் ஏன் யோசிச்சுட்டே வந்தேன், அந்த வந்ததுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாமே நல்லாயிருக்கு. காயின் ரோட்டாவில் செம்மையாக இருந்தது. சரி, எல்லாம் கரெக்டாக அந்த ஃப்ளேவர் அண்ட் கிறிஸ்பி, அந்த மூணு லைட்டாக அவுட்லைனில் எல்லாமே நல்லா இருந்தது.
இங்கே வந்ததுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுன்னா அண்ணனை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துடலாம், ரெண்டில் இருப்பார். வந்து எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒவ்வொருத்தரையும் ரிவ்யூ கேட்டப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பிடிக்குன்றாங்க. ஆக மொத்தம் எல்லாமே இங்கே நல்லா இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அண்ட் மக்கள் கூட்டத்தை நான் உங்கள் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அண்ணன்ட்டு வந்து இப்போ லீவ் பண்ண போகிறோம், அவர் போய் ஒரு வேலையை பார்க்கட்டும். அண்ட் தேங்க்ஸ்னு நிறையா நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க. ஓகே, கண்டிப்பாக நல்லா பார்த்து நல்லா பண்ணி தரோம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். மதுரையிலேருந்து நான் வரேன். மதுரையிலேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து வரேன். நான் வீக்லி ஒன்ஸ் இங்கே வருவேன். ஓகேண்ணா. ரெகுலராக வந்து இங்கே தான் நான் சாப்பிடுவேன். நமக்கு பிடிச்ச ஐட்டம் நல்லாயிருக்கு. எந்த ரொம்ப வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். உடல் உபாதைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்லாம். சூப்பர்ண்ணே. இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கேன்றீங்க, இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை அடிக்கடி வருவீங்களா? வீக்லி ஒன்ஸ் வருவேன். இங்கே உங்கள் ஃபேவரேட்னா என்னென்ன? எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து ஆனியன் ஊத்தாப்பா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனியன் ஊத்தாப்பா, நல்ல ஃபேவரட்டு. அது போக வந்து கலக்கி அதெல்லாம் நிறையா சாப்பிடுவேன். எனக்கு வர்றப்பெல்லாம் என்னென்ன பிடிக்குமோ பிடிச்சி சாப்பிட்டுக்கோ. ஸோ காய்ஸ், நம்ம மதுரைக்கு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இங்கே மதுரையிலேருந்தே ஒரு அண்ணன் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாமே திருச்சியில் வந்து எல்லாருமே பிடிக்குன்றாரு. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தமிழ் எசென்சியல் சேனல்னு நம்ம சேனல் பேர், என் பேர் அருண், தமிழ் எசென்சியல் சேனல். கோபிநாத் அண்ணன் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.